வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஆர்ஆர் புக்ஸ் கார்னர். இன்னைக்கு நாஞ்சில் நாடன் அவர்கள் எழுதிய முரண்டு அப்படிங்கிற ஒரு சிறுகதையை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி, இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். முரண்பாடுகளின் மூட்டையாக விளங்குபவன் தான் மனிதன் அப்படின்னு தெரியும் எல்லாருக்கும். பலவிதமான குணங்களை உடைய மனிதனிடம் ஒரு குறிப்பிட்ட குணம் மற்ற குணங்களை விட மேலோங்கி தெரிவது தான் வழக்கம். இந்த நிலை பிறப்பினாலும் வளர்ப்பினாலும் வருவதே ஆகும் அப்படின்னு சொல்லலாம். முரண்டு என்ற பிடிவாதமாகிய ஒரு குணம் ஒருவனிடம் எப்படி படிப்படியாக வளர்ந்து ஒரு பரம்பரையே அழிக்கும் அளவுக்கு செல்றது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த சிறுகதை சொல்லுது. கன்னியாகுமரி வட்டார மண்ணில் மனம் வீசும் கதை இந்த கதை. சரி, இனி கதைக்கு போகலாம். பெற்றோர் அவனுக்கு வைத்த பெயரும் பள்ளிக்கூடத்தில் துலக்கிய பெயரும் மீனாட்சி சுந்தரம். அவன் சிறு பயலாய் இருந்தபோது, லை மக்கா, மீனாட்சி, எலை ஐயா என்று வெகு பிரியத்தோடு அவன் அப்பா அழைப்பார். மீனாட்சி சுந்தரம் என்பது மாமனார் பெயரானதால் அவன் அம்மா மக்களே ஐயா குட்டி என்று விழிப்பாள். ஆனால் விவரம் தெரிந்த நாள் முதலாய் அவனுக்கு டப்பு சுந்தரம் என்ற பெயர்தான் ஊராலும் நண்பர்களாலும் வழங்கப்பட்டது. அவனுடைய சொந்த பெயரை கவிழ்த்து மூடி இந்த பட்ட பெயர் நிலைத்தது. இவ்வாறு தொடக்கத்திலேயே மீனாட்சி சுந்தரத்தின் பண்புக்கு ஏற்ற பெயரை வைத்து விடுகிறார் ஆசிரியர். அடுத்து அந்த பட்ட பெயருக்கு ஏற்ப அவனது செயல்கள் அமைந்திருப்பதை மீதி கதை எப்படி சொல்லுதுன்னு பார்க்கலாம். சுந்தரத்தின் மூளை கப்பல் எப்போதும் ஆழ்கடலில் பயணம் செய்யும். எப்போது தரை தட்டி நிற்கும் என்று யாருக்கும் தெரியாது. பெரும்பாலும் தரை தட்டி நிற்கும் நேரங்களே அதிகம்னு சொல்லலாம். நிரம்ப சட்டத்திட்டங்களை போட்டு சுந்தரத்தை வளர்த்தாங்க அவனுடைய பெற்றோர்கள். அவன் நெடுங்காலம் தவம் இருந்து பெற்ற ஒரே பிள்ளை. குமார கோயில் முருகனுக்கு பால் காவடி, வெள்ளிமலைக்கு முடி, மண்டைக்காட்டு அம்மனுக்கு பட்டுப்பாவாடை, முப்பதரத்து இசக்கி அம்மனுக்கு மூன்று கைப்பிடி பணம், பாலத்து சுடலை மாடனுக்கு பொங்கல் வைத்து சேவல் என்றெல்லாம் நேர்ந்து கொண்டு பெற்ற பிள்ளை தான் இந்த சுந்தரம். சுந்தரத்தை மற்ற பிள்ளைகளோடு சேர விட மாட்டாங்க அவனுடைய பெற்றோர். தெருநடையில் உட்கார்ந்து மற்றவர்கள் விளையாடுவதை தின்று கொண்டே பார்த்து கொண்டிருப்பான் இந்த சுந்தரம். ஊரை சுற்றி ஆறு ஓடினாலும் அம்மாதான் வீட்டில் குளிப்பாட்டி விடுவாள். புதன் சனிக்கிழமைகளில் எண்ணெய் தேய்த்து கோவணத்துடன் வெந்நீர் ஆறுவதற்கு காத்து கிடப்பான். பள்ளிக்கூடம் நேரம் தவிர மீதி நேரம் தகப்பனார் பின்னாலேயே திரிவான். அவன் பாடம் படிக்கும் காட்சி பார்த்தீங்கன்னா ஊர் பிரசித்தம். விளக்கு வைத்ததும் கைகால் முகம் கழுவி நெற்றியில் துலக்கமாய் திருநீர் அணிந்து திருவிளக்கின் முன் சம்மணம் போட்டு அமர்ந்து கை கூப்பி கண்மூடி ராம ராம என்று அரிசி ஆலை ஓடுவது போல் சத்தம் போட்டு சொல்வான். தகப்பனார் சொன்னதும் புத்தகம் எடுப்பான். அவர் கவனித்து கொண்டிருக்க அறிக்கையின் விளக்கு வெளிச்சத்தில் வாசிப்பான். இடையிடையில் வாசிப்பதை நிறுத்தி கேள்வியாக கேட்பான். பட்டம் கோயிலில் எப்பமா கொடை? மாசி மாசம்ல. கொடைக்கு எசைக்கு முத்து முரசு உண்டுல்ல? உண்டு உண்டு, நீ படி. கொடைக்கு நம்ம செவாமியத்தை வருவாளா? வருவா. கொடைக்கு உனக்கு ஆராசனை வருமா? நீ ஆடுவியா? ஆடுவேம்ல, நீ படி. கொடைக்கு நானும் உங்கள் கூட ஆடட்டா? அது அப்பம்லாம் பார்க்கணும், நீ படில. அந்த வாய்ப்பாட்டை எடுத்து படி. ஓரேழு ஈரேழு பதினாலு. எம்மா எம்மோ, கறி வச்சாச்சா? வயிறு பசிக்கலா? அன்றைய பாடம் அவ்வளவுதான். 29வது வயதில் மணவாளக்குறிச்சி பொன்னம்மாளை கல்யாணமும் செய்து கொண்டான். ஜோடி பொருத்தத்தை பார்த்து ஊரே வியந்தது. அவனைப் போல் சாதுவாக கைக்கு அடக்கமாக மங்கள் புத்தியுடனான வளர்ப்பு மிருகம். இந்த கதை ஆசிரியர் வளர்ப்பு மிருகம் அப்படின்னு பெண்ணை சொல்வதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நெறிமுறைகள், ஒரு எந்த ஒரு உணர்ச்சியுமே எந்த ஒரு யோசனையுமே இல்லாமல் வளர்த்துட்டாங்க அப்படிங்கிறதுனால தான் வளர்ப்பு மிருகம் அப்படின்னு சொல்கிறாங்க. தினசரி மாமியாரிடம் தோசைக்கு போட வேண்டிய அரிசி அளவை கேட்பாள். தினமுமா அந்த கேள்வி என்று மாமியார் சலித்து கொள்வாள். அவள் யாரிடமும் பேச மாட்டாள். பிராந்து பிடித்தது போல் கண்களில் ஒரு வெளிரல், முகத்தில் சிரிப்பு இல்லை. மாப்பிள்ளையை கண்டால் மட்டும் சிரமப்பட்டு ஒரு சிரிப்பு. சுந்தரத்துக்கு கோளாறான வேலை தெரியாது. கலப்பை மேடியை கையில் கொடுத்தால் பசிக்கும் வரை உழுவான். 9 மணிக்கு ஆகாரத்துக்காக பொண்டாட்டி தலை தட்டுப்படுகிறதா என்று திரும்பி திரும்பி பார்ப்பான். ஆகாரமான பிறகு உச்சி வெயில் வரை உழுவான்.
இரண்டு சாலுக்கு மேல் அடிக்க கணக்கு தெரியாது. இதனால் அவனுடன் எப்போதும் நிற்கவும் வடசேரி சந்தைக்கு போகவும் தகப்பனார் துணை வேண்டும். திருமணமாகி 7-8 ஆண்டுகள் ஆகிவிட்டன. குழந்தை இல்லை. மாமன் மகள் செல்லம்மாளை சுந்தரத்துக்கு கட்டுவது என்றும் பொன்னம்மாளுக்கு ஒரு கோட்டை விதைப்பாடு வயல் எழுதி வைப்பது என்றும் அவளுக்கு பிறகு நிலம் சுந்தரத்துக்கு பிறக்க போகும் பிள்ளைக்கு சேரும் என்றும் சுந்தரத்தின் அம்மா அறிவித்தாள். இந்த கல்யாணத்துக்கு எதிர்ப்பு காட்டினா சுந்தரம். பொன்னம்மாள் முகத்தில் சோகம். சுந்தரத்திடம் முரட்டுத்தனம், உழவு மாடு அடி வாங்கியது, ஏதோ சொன்னாள் என்பதற்காக அவளுக்கும் சாத்து நடந்தது. பொண்டாட்டி வீட்டு விளக்கான நாட்களில் அம்மா கொண்டு போன ஆகாரம் வயலில் இருந்து திரும்பியது. தகப்பனார் சுந்தரத்தை அமைதிப்படுத்த முயற்சி செய்தார். செல்லம்மாளும் சாது குணமுடையவள் என்றும் பொன்னம்மாளை விரட்டப்போவதில்லை. அக்கா தங்கையா ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க அப்பா. அவன் மறுத்த போது வம்சம் வழங்க பிள்ளை வேண்டும் என்றார் அப்பா. தன்னை கொண்டு ஆகாது என்றான் அவன். பொண்டாட்டியோடு அவனை வெளியேற சொன்னார் அப்பா. தன் பங்கை பிரித்து கொண்டான் அவன். சொன்னபடி கேட்காவிட்டால் தன் சொந்த சம்பாத்திய சொத்து முழுவதையும் தர்மத்துக்கு எழுதுவதாக அச்சுறுத்தினார் அப்பா. இன்னும் கொண்டாடுங்கோ, நான் செத்து ஒளிஞ்சு போறேன் என்றான் அவன். கல்யாணத்துக்கு நாள் பார்த்து ஏற்பாடுகள் நடந்தன. கண்ணை கசக்கியபடி பொன்னம்மாள் கல்யாண வேலைகளில் கூடமாட இருந்தாள். அடக்கமாக கல்யாணம் நடந்தும் ஆலோசனையில் அவன் பெற்றோர் இருந்தனர். இன்னும் 4 நாட்கள் இருந்தன. மாடுகளை கவனிக்காமல் சுந்தரம் எங்கு போனான் என்று கேட்டார் தகப்பனார். சொந்த நடையுடன் சுந்தரம் படியேறி வந்து அமர்ந்தான். ஏட்டி, குடிக்க தண்ணி கொண்டா என்று பொண்டாட்டியை அழைத்தான். பித்தளை போனி நிறைய கருப்பு கட்டி காப்பியில் பாலூற்றி ஆற்றி கொண்டு வந்து வைத்தாள் அம்மா. செல்ல கோபத்துடன் அவன்கிட்ட கேட்குறாங்க, எங்கடா போயிட்டு வந்த, இந்த வெயில் அலைஞ்சிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அவன் மருத்துவமனைக்கு போனதாக சொல்கிறான். அங்கே யாரை பார்க்க என்று அம்மா கேட்குறாங்க. எனக்கு தான் அப்படின்னு அவன் சொல்கிறான். உனக்கா, உனக்கு என்ன கொள்ளை, விடிய காலம் 9 இட்லி தின்னியே அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ரேஷன் செய்துக்க போனேன். ஆப்ரேஷனா, என்ன தீன அழகிட்டு, கிழட்டு இளவுக்கு எல்லாத்தையும் பச்சையாக சொன்னாதான் மனசிலாகும், நரம்பு வெட்டிட்டு வந்திருக்கேன், போருமா, இனி உனக்கு பேரன் பிறக்கிறதை பார்த்துருவோம் அப்படின்னு சுந்தரம் சொல்லி முடிக்கிறான். இதோட இந்த கதை முடியுது. தவம் இருந்து பெற்ற பிள்ளை என்பதற்காக தவறாக வளர்க்கப்படுகிறது ஒரு குழந்தை. அது வளரும் போதே ஊரார் கணித்து விடுகின்றனர். அவர்கள் வைத்த டப்பு சுந்தரம் என்ற பெயருக்கு சொன்ன விளக்கப்படி சுந்தரத்தின் மூளை கப்பல் பெரும்பாலும் தரை தட்டி நிற்கும் நேரங்களே அதிகம். விளையாட வேண்டிய வயதில் தடுத்து பனையோலை பெட்டியில் அவளோ கடலையோ அவித்த காணமோ பயரோ போட்டு தின்றபடி மற்ற பிள்ளைகள் விளையாடுவதை பார்ப்பதோடு இனி தின்பவனாகவும் மாற்றி விடுகிறார்கள். ஊரை சுற்றி 6 ஓடினாலும் அம்மாதான் வீட்டில் குளிப்பாட்டி விடுவாள். அவனைப் போலவே மங்கள் புத்தியுடனான வளர்ப்பு மிருகம் பொண்டாட்டியாக வந்து சேர்ந்தது. இந்த கதையோட கடைசியில் எதிர்பாராத சரி செய்ய முடியாத அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது அவனுடைய முடிவு. இதற்கு காரணம் அவனுடைய பெற்றோர்கள் இவனை முட்டாள்தனமாக வளர்த்ததுதான் இந்த முரண்டுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி முடிக்கலாம்.